கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவரே என் நேசர் என்கிற ஊழியத்தின் மூலமாய் தேவ வார்த்தையின் ஊடாக இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே பெரியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலிருந்து வருகிற ஆலோசனை நம்மை காலூன்ற செய்கிறது, நமக்கு பாதைகளை காட்டுகிறது, நாம் பயணிக்க வேண்டிய வழியிலே நமக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால், அதட்டப்பட வேண்டியது எது, எது அதட்டப்பட வேண்டியது அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட நான் சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே கால சூழ்நிலைகள் தன்னுடைய கோர முகத்தை காண்பிக்கும் பொழுது மூழ்கி போய் விடுவோமோ என்கிற பயம் எல்லாருக்கும் ஏற்படுகிறது தான். கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மூழ்கி போய் விடுவோமோ என்கிற பயம் வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, அதாவது எழும்பி நிற்கிற அலைகளை பார்த்து, அதாவது பெரும் காற்றாய் நம்மை சுற்றி அடித்து கொண்டிருக்கிற அந்த புயலை பார்த்து, இது எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுது அதட்டினால் என்னுடைய வாழ்க்கையில் நலமாக இருக்குமே என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் அதட்டப்பட வேண்டியது எது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 8:26 இப்படியாய் சொல்லப்படுகிறது. சீஷர்கள் இயேசுவோடு கூட படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியிலே பெரும் காற்றும் அலையும் அவர்கள் படகை கவிழ்க்கும்படியாக அந்த பெரும் காற்றும் அலையும் எழும்பியிருக்கிறது. இதை பார்த்த சீஷர்கள் உறங்கி கொண்டிருந்த தூங்கிக் கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஐயரே ஐயரே என்று எழுப்பி, காற்றும் கடலும் எங்களை இப்படியாய் எங்கள் படகை கவிழ்க்க பார்க்கிறதே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பின அந்த சூழ்நிலையில் அவர் எழுந்து அவர் செய்கிறார். அந்த 26 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை வாசித்த உடனே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டிவிட்டால், என் சூழ்நிலைகளில் எழும்பி நிற்கிற புயலை போல அலையை போல எழும்பி நிற்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அதட்டிவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அமைதல் உண்டாகுமே என்று சொல்லி நீங்களும் நானும் யோசிக்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்பித்து கொடுத்த ஒரு பாடத்தை கவனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உதவியோடு கூட நாம் உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் புரிய வருகிறது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்பதாக அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அதட்டுகிறார். காற்றும் கடலையும் அதட்டுவதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இப்படி கேட்கிறார், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தை அதட்டுகிறார். சோ அதட்டப்பட வேண்டியது காற்றும் கடலும் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற சந்தேகத்தை நாம் அதட்டினாலே, இயேசுவின் நாமத்தில் அவைகளை நாம் அதட்டும் பொழுதே நமக்கு எதிராக இருக்கிற காற்றும் கடலும் அது செயலற்று போய்விடுகிறது, அதில் அமைதல் உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. அந்த காற்றுக்கும் அலைக்கும் தெரியும், நான் ஒன்று அழிக்கிறனோ இல்லையோ, இது எல்லாவற்றையும் நான் எழும்ப பண்ணினது காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ளே எழும்புகிற விசுவாசத்தை அழிப்பதற்காக தான். காற்றும் கடலும் நம்மை அழிப்பதற்காக எழும்புகிறது இல்லை, நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அழிப்பதற்காக தான் எழும்புகிறது. இந்த விசுவாசத்தை அழித்தால் தான், தகர்த்தால் தான் உங்களையும் என்னையும் அழிக்க முடியும் என்று சத்ருவுக்கு சாத்தானுக்கு மிக நன்றாய் தெரியும். ஆகவேதான் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள். அவர்களை அழிக்க வேண்டுமானால் அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் தகர்க்கப்பட வேண்டும். இயேசுவின் மேல் அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் தகர்க்கப்பட வேண்டும். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிற அளவிற்கு அவர்கள் உறுதியற்றவர்களாய், விசுவாசமற்றவர்களாய். அந்த 8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த முழு 8 ஒன்னாவது வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் வாசித்தீர்களானால், எத்தனை அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்கிறார். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் உண்டாகிறது. இந்த விசுவாசம் 1 யோவான் 5:4 சொல்லுகிறபடி, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறதே. ஆகவே விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறபடினால், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தை உருவாக விடுகிறதில்லை.
இந்த விசுவாசம் அவனுக்குள் உருவாகிவிட்டால் அவனுடைய ராஜ்யத்திற்கு பேரழிவு என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். அவனுடைய ராஜ்யத்திற்கு பேரழிவு என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்தபடியினால்தான் அவன் இந்த காரியத்தை, விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள் உருவாக விடுகிறதில்லை. ஆகவேதான் புயலையும் அலையையும் எழுப்பி உள்ளறக்கிற விசுவாசத்தை தகர்க்க பார்க்கிறான். உங்களையும் என்னையும் அழிக்கணும்னா முதல்ல அவனுக்கு ஒன்று தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வியாபாரத்தை, அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கணும்னா அவனுக்கு முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை தகர்த்தால்தான் இதை சாதிக்க முடியுமே தவிர மற்றபடி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்ததினால்தான் விசுவாசத்தை தகர்க்க பார்க்கிறான். ஆகவே நமக்குள்ள ஆண்டவர் பேர் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் நமக்கு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விசுவாசம், அது பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க புயலையும் அலையையும் அதட்டுவதற்கு முன்பதாக, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை அதட்டுகிறார். பின்பு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையை சுற்றி பார்க்கும் பொழுது, ஓ எத்தனை பெரிய புயல், எத்தனை பெரிய அலை, எவ்வளவு இந்த சூழ்நிலையில் எவ்வளவு கோரமாக எழும்பி நிற்கிறது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றி போடுங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு முன்னால முதல்ல எனக்குள்ள எழும்புகிற சந்தேகத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள உறுதியான விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தினுடைய தரமே உயர்ந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இதே போல இன்னொரு இடத்துல மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14:27 இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு கடல் மேல நடக்க ஆசைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நடந்து போகும் பொழுது இதே போல புயலும் அலையும் வருகிறது. அந்த வரும் பொழுது பேதுரு மூழ்கி போகிறார். கையை பிடிச்ச ஆண்டவர், பேதுரு கையை பிடிச்ச ஆண்டவர் இப்படி சொல்றார், என்ன தெரியுமா சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டேன்னு சொல்லி அவனை கையை பிடித்து தூக்குகிறார். கிருபையுள்ள தேவன் மீண்டுமாய் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் எழும்பு, பேதுரு எழும்பி இயேசுவினுடைய இயேசுவோடு கூட இப்பொழுது நடந்து வருகிறார். அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்து படகளை ஏறின உடனே காற்றும் கடலும் அமர்ந்தது என்று சொல்லப்படுகிறதே தவிர இயேசு அவைகளை அதட்டினார் என்று சொல்லப்படவில்லை. அதட்ட வேண்டியதை அதட்டினால் அமர வேண்டியது தானாய் அமரும் என்கிறபடியினால் நாம் அதட்ட வேண்டிய ஒரு விஷயம், இந்த விசுவாசத்தை, இந்த அவிசுவாசத்தை அதட்டும் பொழுது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க விடாமல் எந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பயமுறுத்துகிறதோ, நம்மை நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அதட்டி நம்முடைய இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் ஏ அமைதலா இரு என்று சொல்லி அதை அதட்டும் பொழுது, சந்தேகப்படாதே என்று சொல்லும் பொழுது, நம் அதற்கு கமாண்ட் பண்ணும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு எதிரே இருக்கிற காற்றையும் கடலையும் பேரலைகளையும் பெருங்காற்ற அமர்த்த ஆரம்பிக்கிறது. இந்த ஜீவனுள்ள நல்ல தெய்வ வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் சூழ்நிலைகள், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம், முடிந்தது என்று சொல்லலாம். பெரும் காற்றும் பேரலைகளும் உங்களை மேலே அப்படியே மூடுகிறதை போல வரலாம், உங்கள் படகு கவிழ்ந்து போகிறதை போல இருக்கலாம் சூழ்நிலை. ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது இருதயத்தில் ஏற்படுகிறதே ஒரு பதற்றம், ஒரு படபடப்பு. இவைகளை அதட்டும் பொழுது சந்தேகத்தினால வாழ்வோ சாவோ, தப்பி பிழைப்போ என்கிற நிச்சயம் இல்லாதபடிக்கு எப்படியெல்லாம் தூண்டப்படுகிறோமோ சாத்தானால, அப்பொழுதெல்லாம் அந்த இருதயத்தில் ஏற்படுகிற அந்த படபடப்பை, அவிசுவாசத்தை அதட்டி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது எத்தனை பெரும் காற்றாய் இருந்தாலும், எத்தனை பேரலைகளாய் இருந்தாலும் அவைகள் தானாய் அமர்ந்து போய்விடும். அவை தானாய் அமர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையில் அது தானாய் அமர்ந்து போய்விடும் சகோதரா, அது தானாய் அமர்ந்து போய்விடும். ஐயா இதை அதட்டுங்க, ஐயா இதை மாற்றி போடுங்க, ஐயா இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்கன்னு கேட்கிறதை விட, ஓ எனக்குள்ள என் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க விடாதபடி தடை செய்கிற அந்த அவிசுவாசத்தை அதட்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் எழும்பும் பொழுது, உற்சாகமாக எழும்பும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரும் காற்று அது அமைதலாகிவிடும், அமைதலாகிவிடும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா இப்பொழுது? எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை
கை தூக்கிவிட விரும்புகிறார். மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை தருகிறார். எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் மூழ்கி போனீங்களோ அந்த சூழ்நிலையிலெல்லாம் உங்களை கை தூக்கி நிறுத்தி பொழுது சொல்லுகிறார், எஸ் உன்னுடைய இருதயத்தில் எழும்புகிற அந்த சந்தேகத்தை முதலாவது தட்டு, உன்னுடைய இருதயத்தில் எழும்புகிற அவிசுவாசத்தை முதலாவது தட்டு. அப்பொழுதுதான் விசுவாசத்தினுடைய அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து போக முடியும். விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற ஜெயத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த ஜெயத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிறதற்கு நான் ஒன்று சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றும்படியான விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்யும், அந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நம்ம இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே நன்றி அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் கோரமாய் எழும்பி நிற்கிறதோ, பேரலைகளாய் எழும்பி நிற்கிறதோ, பெரும் காற்றாய் எழும்பி நிற்கிறதோ, அவை எல்லாவற்றையும் பார்த்து பயந்ததினால் எங்கள் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த சந்தேகத்தை அதட்டுகிறோம் அப்பா. அந்த சந்தேகத்தை அதட்டுகிறோம். உம்ம மேல நம்பிக்கை வைக்க விடாதபடிக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் எங்களுடைய இருதயத்துல உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அந்த சூழ்நிலையை மாற்றும் என்கிறபடியினால் அந்த விசுவாசத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா. பலவீனத்துல பலன் தருவேன்னு சொன்னீங்களப்பா. பூரணமாய் என் பலன் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. எங்களுடைய பலவீனம் பயம், உம்முடைய பலன் ஆண்டவரே விசுவாசம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தினால் எங்களுடைய இருதயம் நிரம்புவதாக, நிரம்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு கூட எழுந்து நின்று உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறத விட்டுட்டு நமக்குள்ளே எழும்புகிற சந்தேகத்தை அதட்டினாலே அவை எல்லாம் அமரும் என்கிற நிச்சயத்தோடு, அதை அமர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.